தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாவதால் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை வீசி வருவதால் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் வலியுறுத்தினர். இந்நிலையில் ஜூன் 9ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்படுவதாகவும் ஜூன் 10ஆம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவொளி அறிவித்துள்ளார். இது அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமன்றி அனைத்து வகை தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் உத்தரவின்படி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்கள் நீடிக்கும் வெப்பம் படிப்படியாக குறையும் என்பதால் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது சரியான முடிவு என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். 12:30 கடல் காற்று உள்ள வரும்போது அதனுடன் வரக்கூடிய அந்த ஈரப்பதம் நம்ம உணரக்கூடிய வெப்பநிலையை மிக அதிகமாக அதிகரிக்கிறது. அதாவது சாதாரணமாக வந்து நம்ம வானிலை அறிவிப்புகளில் பார்க்கறது வந்து இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மட்டும்தான். ஆனால் வெப்பநிலை அதனுடன் ஈரப்பதத்தை சேர்த்து பார்க்கும்போது நம்ம உடம்பு உணரக்கூடிய வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். இது கடலோர பிரதேசங்கள்ல மிக ஜாஸ்தியா இருக்கும், உட்புற பகுதிகளில் இது பெருசா இருக்காது. ஸோ 10ஆம் தேதிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்னிலேருந்து ஒரு 10-11 நாள் கழிச்சு வரப்போகுது வெப்பத்தின் தாக்கம் குறைஞ்சிரும். பெரும்பாலும் ஐ திங்க் அந்த 10ஆம் தேதிங்கிறது வந்து ஒரு கரெக்ட் டிசிஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.